ராதே கிருஷ்ணா. மனசு, இந்த மனசுக்கு ஒரு பெரிய பலகீனம் என்ன தெரியுமா? எல்லாத்துக்கும் ஒரு கிரெடிட்ஸ் எதிர்பார்க்கும், ஒரு நன்மதிப்பு இல்லாட்டி ஒரு கௌரவம் இல்லாட்டி ஒரு மரியாதை எதிர்பார்க்கும். அதுதான் பெரிய ஒரு பலகீனம். இதை நாம் ஜெயிச்சுட்டோம் வச்சுக்கோங்களேன், எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் தெரியுமா? நம்ம பார்த்தோம்னா பல சந்தர்ப்பங்களில் நாம் வந்து நிறைய விஷயங்களில் நிறைய பேருக்கு கிரெடிட்ஸ் கொடுக்கறதே கிடையாது. ஆனால் நாம் எதிர்பார்க்குறோம், இப்போ ஒரு நல்ல வேலை பண்ணிட்டோம் அப்படின்னா உலகம் நம்மளை கொண்டாடணும்னு எதிர்பார்க்குறோம். நாம் ஒரு நல்ல காரியம் பண்ணால் உலகம் நம்மளை கொண்டாடணும்னு எதிர்பார்க்குறோம். அது பர்டிகுலராக இப்போலாம் இந்த சோஷியல் மீடியாலாம் வந்ததுக்கப்புறம் நான் பண்ணுற நல்லவைகள் எல்லாம் லோகத்தில் பறைசாற்றுவதும் உலகம் கொண்டாடுவதும் தேவை அப்படின்னு ஒரு காலகட்டமாக ஆயின்ட்டுருக்கு. இப்போ எல்லாருக்குமே பார்க்கலாம், இப்போ நல்லா சமைச்சிட்டோம் அப்படின்னா அதை கிரெடிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஒய்ஃபுக்கு எதாவது ஒரு நல்ல புடவையோ நகையோ இல்லாட்டி எதாவது பண்ணிட்டோம்னா நம்மளை கொண்டாடணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். ஆனால் இது என்ன தெரியுமா ஆகிடுறது, இப்போ யாராவது கொண்டாடலை, அதற்கு ஒரு கௌரவம் கொடுக்கலை, அதற்கு ஒரு நன்மதிப்பு கொடுக்கலை அப்படின்னா நாம் உடனே நாம் பண்ணக்கூடிய கடமைகளை நல்ல செயல்கள்லேருந்து விலகி போயிடுறோம். இது பெரிய பிரச்சனை நம்ம எல்லாருக்குமே. இப்போ நம்ம ஒரு மரத்துக்கீழே போய் நிற்கிறோம், நல்ல நிழல் கொடுக்கறது, நல்ல காற்று கொடுக்கறது. சில மரங்கள்லாம் அவ்வளோ நல்ல வாசமுள்ள மலர்களை கொடுக்கும். இப்போ பன்னீர் மரத்துக்கீழெல்லாம் போய் என்ன வச்சுக்கோங்களேன், அந்த பன்னீர் பூவுடைய மனமெல்லாம் வந்து எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாலும் உண்டாக்க முடியாது, அப்படி ஒரு மனம். ஆனால் அந்த மரங்கள் வந்து நாம் வா தேங்க்யூ ரொம்ப நல்ல மனம்னு சொல்லி அதை கொண்டாடுறதும் கிடையாது, அதுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்கிறது கிடையாது. ஆனால் அது பாட்டுக்கு பூத்துண்டு தான் இருக்குது, அது டெய்லி மனம் பரப்பிட்டு தான் இருக்கு. நான் டெய்லி வாக்கிங் போகும்போது நான் இப்போ ஒரு பன்னீர் மரம் அது அதுக்காகவே அந்த தெருவில் போய் அந்த ஒரு பூவை பிரிப்பேன். ஒவ்வொரு நாளுமே அதை பிரிக்கும் பொழுது ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வரேன். எப்பொழுதுமே ஏதாவது மரத்துக்கிட்ட தான் பிரித்தா கூட, ஒரு துளசி தளம் பிரித்தா கூட தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவேன் நான். இல்லாட்டி ஏதாவது ஒரு குச்சி இருந்தால் கூட தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு அந்த மரத்துக்கிட்ட நான் சொல்லிட்டு வருவேன். அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறதுன்றத விட எனக்கு அது சந்தோஷம். ஏன்னா முன்னாடிலாம் நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் பண்ணுற செயல்களுக்கு எனக்கு ஒரு மரியாதை, எனக்கு ஒரு கௌரவம், எனக்கு ஒரு கிரெடிட்ஸ் வேணும்னு எதிர்பார்ப்பேன். ஒழிய நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இது என்னுடைய அனுபவத்தையே சொல்ல, யாராவது கிரெடிட்ஸ் கொடுக்கல வச்சுக்கோங்களா, உடனே எனக்கு அந்த காரியம் பண்ண பிடிக்காது. நான் பண்ணக்கூடிய அந்த என்னுடைய கடமையாக இருக்கும், ஆனால் அதுலேயே எனக்கு ஒரு வெறுப்பு வந்துடும், வெறுப்பு வரும், அடுத்த வாட்டி ஒழுங்காக பண்ண மாட்டேன். இவ்வளோ பைத்தியகாரத்தனம் இல்லையா? அது நிறைய சந்தர்ப்பங்கள் நாம் சொல்லுவோம். சில லேடிஸ் எல்லாம் சொல்லுவோம், ஆமாம் என்னத்தை வெடிச்சு கொட்டினாலும் அவன் நோனாவட்டம் சொல்ல போகிறான், போய் எவன் வெடிச்சு கொட்டுறேன் போச்சு. அப்போ என்ன ஆகிடுதுன்னா, நீங்கள் உங்களுடைய தரத்தை தாழ்த்திக்கிறீர்கள் ஒழிய வேற என்ன நடக்கிறது இல்லை. யோசனை பண்ணி பாருங்க, அவ கொண்டாடுறா இல்லையா என்றது ரெண்டாவது விஷயம். நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நல்லவைகளை பண்ணிண்டே இருங்கோ. நித்தியம் சூரியன் உதிக்கிறது, நம்ம என்ன சூரியனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறோமா, வெளிச்சம் கொடுக்கறது. சூரியன் இருக்கிறதுனால ஒரு 12 மணி நேரம் லைட் எல்லாம் இல்லாமல் நம்ம வாழ முடியறது, ரைட்டா? இல்லாட்டி எவ்வளவு கரண்ட் செலவாகும் யோசனை பண்ணி பாருங்க. என்ன நம்ம என்ன தேங்க்ஸ் சொல்றோமா? இல்லாட்டி காற்று வீசுறது, நல்ல காற்று வீசுறது அபாடான் இருக்கு, என்ன கிரெடிட்ஸ் கொடுக்குறோம்? நல்ல மழை பெய்யறது, மழைக்கு நன்றி சொல்றோமா? ஆனாலும் நம்ம நன்றியே சொல்லலனாலும் வெயிலோ மழையோ காற்றோ தாங்கள் செய்யக்கூடிய நன்மைகளை செய்ய தவறுவது இல்லை. இது நன்னா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எந்த விதமான கிரெடிட்ஸும் எதிர்பார்க்காமல் அடுத்ததாக உங்களை கௌரவியாக வச்சுக்கணும் இல்லாட்டி மரியாதை பண்ணணும் நீங்கள் பண்ணுற காரியத்துக்குன்றது எதிர்பார்ப்பை விட்டுட்டு பண்ணி பாருங்களேன், அதுக்கு பேர் தான் கடமை. மற்றதெல்லாம் கடனே இல்லாட்டி எதிர்பார்ப்போடு பண்ணும்பொழுது என்ன ஆகும்னா, என்னடா அது வாழ்க்கை இவ்வளோ பண்ணுறோம் நம்மளை கண்டுக்க கூட மாட்டேங்கிறாளேன்னு வரும்பொழுது என்ன ஆகுறதுனா, உங்களுடையதான செய்யும் தரம், அழகான அந்த நுணுக்கமான முறை, இது எல்லாம் நீங்கள் குறைச்சிக்கிறீர்கள். அவசியம் கிடையாது. ஸ்ரத்தையோடு ஆசையோடு அழகாக ஜம்முன்னு பண்ணுங்கோ. அதுக்கு கிரெடிபிலிட்டியே வேண்டாம். நீங்கள் பண்ணுற நன்மைகள் அதுவே உங்களுக்கு சந்தோஷம், உலகம் கொண்டாடுறதோ இல்லையோ. நீங்கள் ஒரு காரியத்தை நன்னா உங்களை உங்களுடைய மனசுக்கு டு த பெஸ்ட் அப்படின்னு நீங்கள் பண்ணியாச்சுன்னா அதில் கிடைக்கிற ஒரு ஆத்ம திருப்தி இருக்குது பாருங்கோ, பரம சந்தோஷம். இல்லை இன்னொன்று, யாரும் கிரெடிட் கொடுக்கல வச்சுக்கோங்களேன், அப்போ சரியில்லையோன்னு சொல்லிட்டு அடுத்த தடவை இன்னும் நல்லா பண்ணணும்னு தான் முயற்சி பண்ணுவோம். கிரெடிட்ஸ் கொடுத்துட்டா ஒரு வாட்டி இந்த கிரெடிட்ஸை தான் எதிர்பார்க்குறோம். அவசியம் இல்லையே.
சந்தோஷமா அவங்க கடமையை பண்ணுங்க. இதற்கு ஒரு மரியாதையோ கௌரவமோ நன்மதிப்போ அடுத்தவர்கள் கொடுக்கணும் எதிர்பார்க்காதீங்க. கொடுக்கலன்றதுக்காக அதை குறைச்சிக்கவும் குறைச்சிக்காதீங்க. உங்க ஸ்டாண்டர்ட் நீங்க தங்கமாவே இருங்கோ, வைரமாவே ஜொலிங்கோ, அதுதான் முக்கியம். இருட்டானவொன்னு நட்சத்திரங்கள்லாம் அப்படி ஜம்முன்னு ஜொலிக்கிறது. சில சமயத்தில் அவர் ட்விங்க் ட்விங்க் லிட்டில் ஸ்டார், ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர் அப் அபவ் த வேர்ல்ட் சோ ஹை லைக் எ டைமண்ட் இன் த ஸ்கைன்னு ஸ்கூலில் வந்து ரைனிங்காக ரைம்லாம் பாடுறோம். நிஜமாவே அப்படியே ஹா நட்சத்திரத்தை பார்த்து அப் அபவ் த வேர்ல்ட் சோ ஹைன்னா சொல்லிட்டு இருக்குமா அவன் மினுக்கிறது, ஏதோ நக்ஷே நட்சத்திரம் மினுக்கிறது அவ்வளோதானே. ரைமான அழகாக இருக்குது, ஆனால் என்ன பெருசா? ஆனாலும் இயற்கை யார் கொண்டாடினாலும் கொண்டாடாவிட்டாலும் எவ்வளவு அழகாக ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. அந்த மாதிரி நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக இருந்து பாருங்கோ, மனசு சோர்ந்தே போகாதீங்க. வாழ்க்கையில் கவனித்து பாருங்கோ, ஒவ்வொரு நாளும் எப்போ சோர்வு வர்றது? நீங்கள் பண்ண காரியத்துக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கலை, கிரெடிட்ஸ் கிடைக்கலைன்னா உடனே ஒரு சோர்வு வர்றது, அவசியமே இல்லை. இந்த சோர்வு மனப்பான்மையை தூர எரிஞ்சுட்டு உங்கள் தரத்தை மட்டும் நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருங்களேன், அப்புறம் வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்க சொல்லுங்க எனக்கு. ராதே கிருஷ்ணா.